தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாசித்த ஜெகநாதனே நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்லவனும் வாழலாம் வைக்கலாம் என்னில் நல்லகதிக்காதும் ஒரு வெற்றி. வாங்க வாஸ்துவை தெரிஞ்சுக்கலாம். அரசியலில் பல கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையில் உளவியல் ரீதியாக ஒரு சில விஷயங்கள். வட்டித்தொழில் செய்யலாமா, அது சார்ந்த கருத்துக்கள். பழங்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எங்களுடைய கொங்கு நாட்டு சார்ந்த பகுதிகளில் வட்டித்தொழில் என்பது கிடையாது. இன்றைக்கு கூட முஸ்லீம் மதத்தில் அந்த வட்டித்தொழிலை வந்து எதிரடியாக பார்க்குறாங்க. இன்றைக்கு கூட எங்களுடைய காலத்தில் போன நூற்றாண்டு 50 வருடங்களுக்கு முன்னால் ஒருவர் வந்து முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் அடுத்தக்கடுத்து செல்ல வேண்டும், ஒரு இடம் வாங்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும் என்று சொன்னாலே உறவினர்களோ நண்பர்களோ சேர்ந்து சீட்டுகளை சேர்த்து வட்டி இல்லாத ஒரு கடனாக கொடுப்பார்கள். இப்போ வந்து ₹1,00,000 வேண்டும் என்கிற ஒரு மக்களுக்கு தேவை என்று சொன்னால் 20 நபர்களை பிடித்து 5,000 வீதம் ஒரு 6 மாதங்களுக்கோ 4 மாதங்களுக்கோ 3 மாதங்களுக்கோ ஒரு தொகையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் அந்த 20 நபர்களும் பயன்பெறக்கூடிய நிகழ்வில் யாம் பெற்ற இம பெருகமையும் போல் அந்த வட்டி என்கிற கான்செப்டில் உள்ளே வராமல் ஒரு 20 பேரும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக பணம் சேரக்கூடிய ஒரு நிகழ்வை செய்துவிட்டு வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். மீண்டும் ஏதாவது பணம் தேவை இருக்கின்ற பட்சத்தில் கைமாற்றாக கடனாக என்று சொன்னால் வட்டி இல்லாத கடனாக உதவி செய்வார்கள். இவர்களும் அந்த உதவிக்கு தகுந்தாற்போல் ஒரு நிகழ்வு இருக்கிறது, ஒரு திருமண நிகழ்வு இருக்கிறது, ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கும் பொழுது அந்த வட்டிக்கு ஈடாக, வட்டி என்று சொல்லாது, வட்டிக்கு ஈடாக ஒரு தொகையை கடனாக வேறு வகையில் செலுத்தி விடுவார். அவருக்கு இருக்கக்கூடிய பொருளில் இப்போ அது சூசகமாக செய்தார்கள். போன 50 வருடங்களுக்கு முன்னால் ஒருவர் தொழில் செய்யலாம்னு சொன்னால் உணவு சார்ந்த தொழில் இருக்கார் என்று வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த உணவு சார்ந்த தொழிலில் நான் வந்து ஒரு கடைக்கு வந்து சாமான் கொடுத்தங்க, அந்த சாமான் கொடுக்கும்போது வேறு பொருள் வந்து விலக்குறைவாக இருக்குது எடுத்துக்கங்க, நாங்கள் இதை வந்து நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள், நான் வந்து அரிசி வந்து 4 மூட்டைகள் வாங்கினேன், நீங்கள் 2 மூட்டை வைத்துக்கொள்ளுங்கள், பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட வேண்டாம் வேண்டாம், நீங்கள் பணம் வந்து கைமாற்றாக கொடுத்துருக்கிறீர்கள், பணம் என்ன மரத்தில் காய்க்கிறது, பணம் என்ன சும்மா வருதா, இதெல்லாம் வச்சுக்குங்க, இது என்னால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணீங்க நான் உங்களுக்கு அதான் வட்டிங்கிற கடை கிடையாது, ஒரு பண்ட மாற்று முறையில் இல்லை. அதே போல் பல காலத்தில் வந்து பொருள்களாக தான், பழைய காலத்துக்கு நம்ம திரும்பி போகும்போது அரசர்கள் காலத்தில் பண்ட மாற்று முறை தான் அதிகமாக இருந்தது. இந்த பொருளை கொடுத்து இந்த செட்டியார் மக்கள் வைசியார் மக்களில் நம்ம அதை பார்க்கலாம். அதுக்காக தான் அவங்களுடைய மக்களை திருமணம் என்பவர்களும் கூட கோயம்புத்தூர் இருக்கிறவங்க மதுரையிலையும், மதுரையில் இருக்கிறவங்க சென்னையிலும், சென்னையில் இருக்கிறவங்க திருச்சியிலும், இப்படி மாறி மாறி பெரிய பெரிய ஊர்களில், தமிழ்நாட்டில் ஒரு 6-7 ஊர்கள் நகரங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் அந்த நகரங்களில் மாறி மாறி பெரிய அளவில் திருமணங்கள் பெரிய தூரமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய விளைபொருட்களை வாங்கி இங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கு மாற்றுவது என்பது கடினம். இப்போ நம்பிக்கை என்கிற ஒரு விஷயம் கூட கடினம். அப்போ இந்த நேரத்தில் உறவினர்களாக மாறும் பொழுது அந்த அவருடைய வேலைக்கு கூட அது வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக மாறிவிடும். இப்போ பண்டமாற்று முறை தான் இருந்தது. பண்டமாற்று முறை இருக்கும்போது இந்த பொருளை கொடுத்து அந்த பொருளை வாங்குவதும் அதற்கீடாக வேறு பொருள்களை கொடுப்பதும் தான் இருந்தது. இன்றைக்கு அது நடைமுறையில் சிரமம். இப்போது வட்சி என்கிற விஷயம் அப்படி ஏற்கனவே நான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன். எக்காரணம் கொண்டும் ஒரு குடியிருக்கக்கூடிய வீட்டை ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துக்கு அடமானம் தயவு செய்து வைத்திராதீர்கள். அது வைப்பதன் வீட்டு கடனுக்காக மட்டும்தான் வைக்க வேண்டுமே தவிர வங்கிகளில் வேறு தொழில் சார்ந்த நிகழ்வுகளுக்கு கண்டிப்பாக வைக்க முடியாது. அதில் ஒரு காரணம் இருக்குது என்கிற ஒரு விஷயத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதுபோல தான் இந்த விஷயம். இப்போ ஒரு தொழில் செய்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கடன் பிரைவேட்டில் வெளியில் வாங்குகிறோம், அல்லது வந்து 1 ரூபா வட்டிக்கு 1 ரூபா கொடுக்குறாங்க, அதை 2 ரூபாய் வட்டிக்கு விடுவதும் அது கண்டிப்பாக ஒரு தவறு தான். நீங்கள் வட்டிக்கு வாங்குறீங்கன்னு சொன்னால் ஒரு விவசாய பெருங்குடி மக்கள் இருக்காங்க, ஏதாவது ஒரு மக்கள் இருக்காங்க, அவங்க தொழில் தெரியாதுன்னு சொன்னால் குறைந்த வட்டிக்கு வாங்குவது வங்கியோட கடன் மதிப்பில் நீங்கள் ஒரு கடனை வாங்கினீர்கள் என்று சொன்னால் அது வந்து அந்த தொழிலில் நீங்கள் வந்து அது வந்து கை சரக்கு இருப்பு சரக்காக வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த 1 லட்ச ரூபா இன்றைக்கி நடப்பு கரண்ட் மார்க்கெட்டில் என்ன மதிப்பாக இருக்கிறதோ அது நடப்பு செட்டாக அந்த பொருட்களை இருப்பு செட்டுக்காக நீங்கள் அப்படியே பயன்படுத்திகிட்டே வரணும். எக்காரணம் கொண்டும் அதை தொழிலில் போட்ட பிறகு நாளைக்கு ஒரு 6 மாதங்கள் கழித்து அந்த பணத்தை கேட்டால் கூட லாபத்திற்கும் அதற்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல வாங்கி வச்சிடணும் சரக்கு, அது அப்படியே ரொட்டேஷன் லைஃப்பில் போயிட்டே இருக்கணும். அப்போது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வட்டி என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் தொழில் சார்ந்த ஒரு பொருள் சார்ந்த உற்பத்தி துறையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இன்றைக்கு நிலவரம் இது இருக்கிறது, உங்களுடைய பணத்துக்கு நான் வாங்கி வைத்துக் கொள்ளலாமா, நீங்கள் கேட்கும் பொழுதோ விலை உயரும்போதோ நீங்கள் மாற்றி விடலாம் என்று சொன்னால் மாற்றி விடுகிறேன் என்கிற ஒரு பரிந்துரைக்கு சென்று கூட நீங்கள் அந்த தொழிலுக்காக உங்களுடைய தொழிலுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம்.
அப்படி ஏறுவது இறங்குவது என்பது உங்களுடைய சுயத்திறமை சார்ந்த விஷயம். நீங்கள் இருப்பு வைத்திருக்கலாம், வைக்காமல் போகலாம். இதுபோல தான் ஒரு மனிதர்களிருந்து வட்டிங்கிற தொழிலில் செய்ய வேண்டும். கடைசி முடிவாக வங்கி வட்டியை என்கிற தொழிலை, வங்கி என்ன வட்டியை வாங்குகிறதோ அந்த தொழிலுக்கு அது சார்ந்த ஒரு தொகையை வாங்கிவிட்டு நீங்கள் வட்டியை கொடுக்கலாம். ஆனால் அதை வாங்கி நீங்கள் 50 பைசா வட்டிக்கு, 60 பைசா 70 பைசா வட்டிக்கு ஒரு பணத்தை வாங்கிவிட்டு அதை மீண்டும் 1.5 ரூபா 2 ரூபா வட்டிக்கு நீங்கள் அதை மாற்றுகிறீர்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை வாழ்க்கையில் செய்ய வேண்டாம். நீங்கள் இந்த விஷயத்தை உங்களுடைய தலைமுறைகள் செய்தால் உங்களுடைய அடுத்த தலைமுறை கண்டிப்பாக பணம் சார்ந்த நிகழ்வில் பாதிப்பை அடைவார்கள். இந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரு வீட்டில் வடமேற்கு சார்ந்த பாதிப்புகள் இருக்கும்போது தான் இந்த வட்டி தொழில் என்கிற விஷயத்துக்கு ஒரு மக்கள் செல்வார்கள். அதே போல் இப்போ வட்டித்தொழில் ஒரு 20-25 வருடம் கந்து வட்டி சார்ந்த தொழில் இருக்கிறீர்கள் சொன்னால் யாரிடம் அந்த தொழிலை செய்கிறீர்களோ அந்த பணத்தை அவர்களிடமே விட்டுவிட்டு நீங்கள் வேறொரு புதிய தொழிலை தொடங்குங்கள், அல்லது அதில் இருக்கவே ஒரு புதிய தொழிலை தொடங்குங்கள். ஒரு லெவலுக்கு புதிய தொழில் வந்த பிறகு முழுவதும் அவர்களை விட்டு ஒரு 30-40 வருடங்கள் ஒரு மனிதர்களிடம் நீங்கள் வந்து வட்டி தொழில் சார்ந்த நிகழ்வு இருந்திருக்கிறீர்கள், அதே மனிதர்கள் தொடர்ந்து உங்களுக்கு வட்டி சார்ந்த நிகழ்வில் பணம் வாங்கியிருக்காங்க சொன்னால் ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக ஒருவர் உங்களிடம் பணம் வாங்கி கொண்டு வட்டியை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவரிடம் பணம் வாங்க வேண்டாம், அவரை அதோடு கழட்டி விட்டு விடுங்கள். அவரும் நல்லா இருப்பார், நீங்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இப்போ வட்டித்தொழில் செய்கிறதில் ஒரு வரைமுறையோடு செய்ய வேண்டும். அது செய்யாமல் இருப்பது மிக மிக சாலச் சிறந்தது. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.